அண்மை செய்தி. குஜராத் இமாச்சல பிரதேச தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியிருக்கிறது. குஜராத்தில் இரண்டு கட்டமாகவும் இமாச்சலில் ஒரு கட்டமாகவும் தேர்தல் நடந்து முடிந்தது. இரண்டு மாநிலங்களுக்குமான தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தற்பொழுது துவங்கியிருக்கிறது. அந்த அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலில் தபால் வாக்குகளை எண்ணும் பணியானது துவங்கியிருக்கிறது. குஜராத்தில் 182 தொகுதிகளுக்கும் இமாச்சல பிரதேசத்தில் 68 தொகுதிகளுக்கும் நடைபெற்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது துவங்கியிருக்கிறது. தபால் வாக்குகளை எண்ணும் பணி துவங்கியிருக்கிறது. விவரங்களுடன் இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். பேசலாம். வணக்கம் மதியழகன். குஜராத் மற்றும் இமாச்சல பிரதேசத்தினுடைய தேர்தல் முடிவுகளுக்காக நாடே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் வாக்குகளை எண்ணும் பணியானது துவங்கியிருக்கிறது. விவரமாக மதிப்பிடுங்க. குஜராத் மற்றும் இமாச்சல பிரதேச சட்டமன்ற தேர்தல்களில் பதிவான வாக்கு எண்ணிக்கை பணியானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட தொடங்கியிருக்கின்றன. 8:30 வரை, அதாவது அடுத்த அரை மணி நேரத்திற்கு முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். தபால் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்ட பின்னர் தான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியானது தொடங்கும். எனவே ஒரு 8:30 அல்லது 9 மணியிலிருந்து முன்னணி நிலவரங்கள் தெரிய வரும். பிற்பகல் 12 மணி அளவில் முழுமையான, அதாவது இரண்டு மாநிலங்களிலும் யார் ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள் என்ற முழுமையான விவரம் தெரிய வரும். முந்தைய கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் இரண்டு மாநிலங்களிலுமே பாஜகவிற்கு சாதகமாக வந்திருக்கின்றன. அதுவும் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில், அதாவது பெரும்பான்மைக்கு தேவையான அளவை விட அதிகமாகவே பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிக்கும், தொகுதிகளை வெற்றி பெற்று பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் 2 இடமும் ஆம் ஆத்மி 3 இடமும் பிடிக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இமாச்சல பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரசிற்கும் பாஜகவுக்கிடையே கடுமையான போட்டி இருக்கும் என்ற ஒரு தகவலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் வெளியாகி இருக்கிறது. இந்த இரண்டு மாநிலங்களும் சேர்த்து மொத்தமாக 250 தொகுதிகளுக்கான தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பணியானது தொடங்கி இருக்கிறது. இதை தவிர 6 சட்டமன்ற தொகுதிகள், ஒடிசா, ராஜஸ்தான், பீகார், சத்தீஸ்கர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் 2 மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் மற்றொரு நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை பணியானது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. மதியழகன், கிட்டத்தட்ட ஒரு 12 மணி போல எங்கெங்கு யார் ஆட்சியை பிடிக்க போகிறார்கள், யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த இரண்டு தேர்தலினுடைய முடிவுகளை நாடே எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலையில இந்த தேர்தலில் வாக்கு எண்ணும் பணியானது தற்பொழுது துவங்கி இருக்கிறது. அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செஞ்சிருக்கிறாங்க? பாதுகாப்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் மத்திய துணை ராணுவ படையினர், அதாவது மாநில காவல்துறையினருடன் இணைந்து, உள்ளூர் காவல்துறையுடனே இணைந்து மத்திய துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த வாக்கு எண்ணிக்கை முழுமையான பாதுகாப்புடன், எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் இன்றி நடைபெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அந்த வாக்கு எண்ணிக்கை முகவர், சம்பந்தப்பட்ட நபர்களை தவிர மற்ற யாருக்கும் அனுமதி கிடையாது. அது மட்டுமில்லாமல் உள்ளூர் காவல்துறையினருடன் இணைந்து மத்திய துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் முழுமையாக அனைத்து சோதனைகளும் முடிந்த பின்னரே வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கூட உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு தகவலும் தேர்தல் ஆணையம் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. மொத்தமாக எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறுவதை தவிர்க்கும் வகையில் முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் எண்ணிக்கையினுடைய அந்த முன்னணி நிலவரங்கள் மற்றும் வெற்றி நிலவரங்கள் குறித்த தகவலையும் உடனுக்குடனே தேர்தல் ஆணைய இணையதளத்திலும், அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்திலும் அதிகாரப்பூர்வமாக பார்க்கும் வகையிலான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரமாக செய்யப்பட்டிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.